இது வந்து டோனா ஃபிஷ், இது டோனா மீன். இது வந்து நம்ம க்ரீன் ஃபிஷ் செய்கிறதுக்காக இது மிளகாய் தூளோ அல்லது கரம் மசாலாவோ எதுவும் சேர்க்காமல் மிளகாய் போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை மசாலாலாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே வந்து டோனா ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம், அந்த மசாலா தான் கொஞ்சம் மீன் மசாலாலாம் நம்ம இந்த மீனை செய்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம இட்லி பாத்திரம் போட்டு வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரம் போட்டு ஏன் வேக போகிறோம் கேட்டிங்கன்னா, அதாவது சில சிலருக்கு வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணது வந்து அதிகமாக சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க. எண்ணெய் வந்து சில ஒத்துக்காது, எண்ணெய் ஃப்ரை பண்ணது ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து இது மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் போட்டு வேக சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அருமையாகவும் இருக்கும். அதே போல் டாக்டர்னு சொன்ன மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டது சாப்பிடாத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த இட்லி பாத்திரம் செய்ய போகிறோம், எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சிட்டோம், கேஸ் பற்ற வச்சிட்டோம். வந்து இட்லி பாத்திரம் மேலே வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீனெல்லாம் வந்து டோனா ஃபிஷ், க்ரீன் டோனா ஃபிஷ். இது பேர் டோனா மீனுடைய பேர், நாங்கள் க்ரீன் மசாலா சேர்த்ததால் க்ரீன் ஃபிஷ்ஷுன்னு பேர் வச்சுருக்கோம். இது வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டு க்ளீனாக வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஏற்கனவே வந்து மசாலா வந்து ரெடி பண்ணது எப்படின்னு காமிக்கல இருந்தில். ஏன்னா வந்து டோனா ஃபிஷ் வந்து நம்ம 65 செஞ்சோம், அதில் மீன் மசாலா வந்து மறுபடியும் ஒரு டோனா மீனுக்கு நம்ம வந்து அந்த மசாலா வந்து க்ளீனாக கழட்டிட்டோம். க்ரீன் ஃபிஷ் டோனா பாருங்கள். இது மாதிரி வந்து மீன் இருக்கும்போது ஒரு கலராக இருந்தது, கட் பண்ணால் ரெட் கலர் இருந்தது, மசாலா தடவினா க்ரீன் கலர் இருக்குது. இது நம்ம வெந்ததுக்கு அப்புறமா என்ன கலர் வருதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா, அதாவது எட்டை பொருள் யாருக்கெல்லாம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மீன் செஞ்சு நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. அதாவது நம்ம எண்ணெயில் போட்டு சாப்பிட்ற ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதை விட இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப நல்லதும் கூட. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார் சாப்பிடணும்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இதேமாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு மசாலாலாம் க்ளீனாக கலக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இட்லி பாத்திரம் வச்சு நல்லா வேக வச்சு க்ளீன் சாப்பிடுங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப பெனிஃபிட் நல்லது. அதனால் நீங்கள் அப்படி சாப்பிடலாம், தப்பு இல்லை. இப்போ வந்து நம்ம பூரா க்ளீனாக போட்டாச்சு, இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ வந்து இதை மூடி போட்டு ஜாஸ்தி நேரம் வேணாங்க, ஒரு 5-10 நிமிஷம் வந்தால் போதுங்க. 5 நிமிஷமே போதுமானது, இருந்தாலும் 2-3 நிமிஷம் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 5-10 நிமிஷம் வந்ததுன்னா போதும். மறுபடியும் எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். ஃபிஷ் வெந்துகிட்டு இருக்கு, 5 நிமிஷம் தான் கட் ஆகுது. நான் ஒரு 7-10 நிமிஷம் ஆகும் நினச்சேன், 5 நிமிஷம் ஆகுது. கரெக்டாக வெந்துட்டுருக்கு, 5 நிமிஷத்தில் வெந்துச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதாவது நமக்கு எண்ணெயில் போட்டு செஞ்சோம்னா எண்ணெய் வேஸ்ட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா உடம்புக்கு வேஸ்ட்டு. எண்ணெய் சாப்பிட்றதால உடம்பு ப்ராப்ளம் வருது. அந்த அப்படி உள்ளவங்க கண்டிப்பாக வந்து இது மாதிரி ஒரு டிப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு கம்மன்லேயும் சொல்லுங்கள். எண்ணெயில் போகிறத விட நம்ம இந்த இட்லி பாத்திரம் டோனா க்ரீன் பீஸு பெஸ்ட்டு, நல்ல உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது தான். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு எந்த ஒரு இந்த மீனால் வந்து உடம்புக்கு எந்த ஒரு ஹெல்த்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எப்போனா சாப்பிட்லாம், எவ்வளோனா சாப்பிட்லாம். வயசானவங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து அத்தனை பேருமே வந்து வேண்ட அளவுக்கு சாப்பிட்லாம், நிறைய பேர் சாப்பிட்லாம். ஆனால் ப்ராப்ளமும் தொந்தரவு எதுவுமே கிடையாது. எண்ணெயில் போட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் சாப்பிடலாம், ஒரு 35-40 தான் சாப்பிடலாம். அதுக்கு மேல்பட்டு எண்ணெய் பொருள் அதிகமாக சாப்பிடவே முடியாது. அதனால் நீங்கள் இப்படி ஒரு டோனா பீஸு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மொத்தம் டோனா பீஸுன்னு இல்லை, முதல்ல நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் சரி, எந்த பீஸ் எடுத்தாலும் சரி, இந்த மசாலாலாம் கலக்கிட்டு க்ளீனாக விட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா க்ளீனாக வேக வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் இதேமாரியே சாப்பிடுங்க, எப்படி சாப்பிட்டு பார்த்துடலாம். இவ்வளோங்க, க்ரீன் டோனா ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. இட்லி பாத்திரம் போட்டு நல்லா க்ளீனாக வேக வச்சு வச்சுருக்கோம். ஆல்ரெடி ஒரு சூப்பரான ஒரு சுவையான மனம் க்ளீனாக வருது. இப்போ வந்து இதை நம்ம எப்படி சாப்பிட்டு பார்த்துடலாம், டேஸ்ட்டு எப்படி சாப்பிட்டு பார்த்துலாம். ஃபிஷ்ஷு வேறு லெவல் டேஸ்ட் தான் இருக்குது, நல்லாயிருக்கு, பரவாயில்ல. நம்ம எண்ணெயில் போட்டு சாப்பிட்றத விட இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான், எல்லாருக்கும் ஹெல்த்துக்கு நல்லது, ரொம்ப நல்லது. அதனால் எல்லோரும் இதேமாதிரி செய்யுங்க, சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடா பெல் பட்டன் அமுத்துங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.